श्रीमते वराह महादेशिकाय नमः, श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः, श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः, श्रीमते भगवते वाच्यकाराय महादेशिकाय नमः, श्रीमते बगलपूर्णमगागुरमे नमः, सीतालक्ष्मणभरतचतुर्कड़हनुमत्समेत रघुनंदन प्रब्रह्मणे नमः, तरंगमगलंजनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। वेदांतलक्ष्मणमुनीन्द्रकृपान्तमोदं तत्पादयुद्मशरदीहृदभृङ्गराजं त्रय्यन्दयुग्मगदभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं चरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्चैवादयोगेश्वरगुरुपदयोः रद्भिदस्वात्मभारं श्रीमत्श्रीरङ्गनाथाक्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिपवरं संजय देशिकेन्द्रम् श्रीमान्वेङ्कटनाथार्यकविदार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां जदाकृति जयत्यासितसन्त्रासद्वान्तमिद्वंसनोदयः प्रभामाञ्चीतया देव्या परमव्योमभास्करः रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् இன்னபுதமோட்டுகேமா பங்கிழிய தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னஞ்சில சேர் முதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்று கூறு ஆரங்கடப்பர நண்பரை கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாத்தளரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தரை சிகாமணியே ஸ்ரீமதே நிகமாந்த் மகாதேசிகாய நமஹ. ஆசிரிதால் இப்போ வந்து குலசேகர பெருமான் அனுபவித்த ராமானுபவமும் கிருஷ்ணானுபவமும் என்ற தலைப்பிலே உபன்யாசம் அந்த ராமனுடைய அனுகிரகத்திலே நாம் கேட்க போகிறோம். இது பெருமாள் திருமொழியிலேருந்து தான் இந்த விஷயத்தை அடியேன் எடுத்து சொன்னதா சங்கல்பிச்சுருக்கேன். பகவத் அனுகிரகத்திலே ஒவ்வொரு பதிகத்திலேருந்தும் சுருக்கமான அர்த்தங்கள் அந்த பத்து பாசுரத்திலையும் சங்கிரகித்து அந்த ராமன் திருவடியிலையும் கிருஷ்ணன் திருவடியிலையும் விண்ணப்பம் பண்ணுறதா அடியேன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இது பாகவதாருடைய பூர்ண ஆசீர்வாதமும் ஆச்சாரியருடைய கடாட்சமும் இருந்தால் தான் இது சித்திக்கும் என்றது லோகம் அறிந்த விஷயம். அதனாலே அந்தந்த திருவடிகளுக்கு ஒரு அஞ்சலி பண்ணிட்டு அடியேன் இந்த குலசேகர பெருமான் வழியாக அவருடைய பாசுரங்களை கொண்டு இந்த உபன்யாசத்தை உபக்கிரமிக்கிறேன் அடியேன் தாசன். முதல் பதிகத்திலே திருவரங்கத்தினுடைய பெருமையை பேசுகிறார். எம்பெருமான் எப்படி எப்படி எழுதியிருக்கான், அவருடைய வைபவங்கள் என்ன, அவனுடைய காந்தி என்ன, அவனுடைய சுந்தரம் என்ன, காம்பீரியம் என்னன்னு காட்டுறார். அவதார விசேஷங்களையும் இதில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். யார் யார் பெருமாளை சேவிக்கிறா, யார் யார் பெருமாளை எந்தெந்த டயத்தில் வந்து சேவிக்கிறா, எந்தெந்த ஹிருதய சுத்தியோடு சேவிக்கிறா, பெருமாளை சேவிக்கும்போது அவளுடைய மனோபாவம் எப்படி இருக்குது, அவளுடைய எந்த விதத்திலேயே பக்தி செலுத்துகிறா, எந்தெந்த பெருமாளுடைய எந்தெந்த அவயங்களை அவ தன் கண்ணால் பார்த்து சேவிக்கிறா, அப்படியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த முதல் பதிகத்திலேயே நம்முடைய குலசேகர பெருமான் அற்புதமாக காட்டுறார் நமக்கு. இருளிய சுடர் மணிகளி மயக்கம் நெற்றியின தொத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அறவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையமேவி திருவரங்க பெருநகருள் தென்னேறு பொன்னே திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினை என்றுகளோ கழிக்கும் நாளே அப்படின்றார்.
கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே கண்டுகொண்டேன். யாரை கண்டுகொண்டேன் சாச்சார்? கருமணியை. அப்படி சாச்ச எம்பெருமான் திருவரங்கன் கரியமேனியா என்றிருக்கான். கருமணியை கோமளமாயிருக்கான் கண்டுகொண்டேன். இப்படியாக என் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே அப்படின்னர். இருளிரியா சுடருமணிகள் அப்படின்னு பாதிர அவதாரம். அதாவது ஒளிமிக்கும் இருள் மறைந்து மணிகள் சிறந்த மணிகளை அதாவது பணங்களை வச்சு கொண்டிருக்கிற ஆதிசேஷன் சுடரு மணிகள் இமைக்கும் நெற்றி. அமேல அந்த ஆதிசேஷனுடைய சிரசிலே வந்து அந்த பைனாகத்தின் சிரசிலே மணிகள் ஜொலிக்கிறது. ரத்தினங்கள் விளங்கும் சிரசானது அதாவது சிறந்த படம் அந்த சர்பத்தோடைய படம் வளைஞ்சு இருக்கும் இல்லையா, அதனோட அடியிலே எம்பெருமான் சயனக்கோலத்தை எழுதியிருக்கார். இமைக்கும் நேற்று இனத்துத்தி, துத்தினா அழகியேன்னு அர்த்தம். பணங்கள் ஆயிரமுடைய பைனாக பள்ளியாய் பார்க்கடல் சேர்ப்பா அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அந்த மாதிரி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த நம்ம கண்ணுக்கு அஞ்சு தலை அப்படிதான் தெரிகிறது. ஆனால் பெருமாள் ஆயிரம் தலை ஆதிசேஷன் தான் சயனம் பண்ணிட்டு இருக்க, அது அந்த அந்த பாவத்தோடு சேவிக்கிறவாளுக்கு அவளுக்கு பெருமாள் அப்படியே சேவை சாதிப்பார். இருக்கா அஞ்சு தலை பாம்பு இருக்கா இப்போ லோகத்தில் ஆயிரம் தலை சர்பம் இருக்கா அப்படின்னா இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல, அது சமயத்தே அது வெளிவரும். அப்படியாக இருளிரிய சுடருமணிகள் இமைக்கம் நேற்ற இனத்தொத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அது எப்படி இருக்குன்னு அறவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அறவரச பெருஞ்சோதி அப்படின்னா அரவு அரசன் சர்ப்பங்களுக்கெல்லாம் ராஜனாய் தலைவனாய் இருக்கக்கூடிய அரவு அரச பெருஞ்சோதி. பெருஞ்சோதி அப்படின்னா பெருமாளுக்கு பரஞ்சோதின்னு திருநாமம். பெருஞ்சோதினா இந்த ஜோதிகளுக்கெல்லாம் இது தலைவனாக இருக்கு. யார்னா இந்த சர்பராஜன் சொல்கிறான். மிக்க மிக்க தேஜஸை உடையது அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையமேவி. அதாவது வெளிவெளு அதாவது சர்பத்தின் உள்பக்கமானது வெள்ளவெளியன்னு இருக்கும், வளவழப்பாகவும் இருக்கும். அணி விளங்கும் உயர் வெள்ளை அணைய அதை அணைச்சிண்டு அது மேலே அணைந்தவாறு மேவி பொருந்தி பெற்றுன்னு அர்த்தம். அனந்தன் என்னும் அணிவிளங்கம் உயர் வெள்ளை அணையமேவி அப்படின்னார் ஆழ்வார். இது எங்கே இருக்குன்னா திருவரங்கத்தை இருக்குன்னு சாச்சர். திருவரங்க பெருநகருள் தண்ணீர் பொன்னி. திருவரங்கத்தில் இது இந்த பள்ளி இருக்கு, அதன் மேலே பரவாசுதேவன் ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கான்னு சொன்ன. தென்னீர் பொன்னினா அதாவது தெளிந்த நீர் திருவரங்க, கலங்கா கலங்காத நீர், தெளிந்த நீர், அனுஷ்டானத்துக்கு உகந்த நீர், பருகிறதுக்கு உகந்த நீர், தெளிந்த நீர்னு அர்த்தம். அதாவது அப்படி சுத்தமான நீர். நாம் ஆஸ்திகாள் பரம பாகவத்தாள் அனுஷ்டான மண்டலத்துக்கும் எம்பெருமானுடைய திருமையை அதாவது திருமஞ்சனத்துக்கும் உபயோகப்படக்கூடிய நீரானது அந்த உபய காவேரின்னு சொல்கிறா இல்லையா, இந்த பக்கம் காவேரி அந்த பக்கம் கொள்ளிடத்தில் இருந்து அதற்கு நடுவில் பெருமாள் அந்த தீவிலே இந்த ஆதிசேஷன் மேலே அறவரச பெருஞ்சோதிலே பள்ளி கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட பெருமாள் என்ன பண்ணுறான்னா, தென்னீர் பொன்னே திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும், திரைக்கையால் அடிவருட பண்ணி கொள்ளும். யார் என்னன்னா இந்த பிராட்டிமார்கள் அவனுக்கு திருவடி கங்கிரியம் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னான். மலரவகள் கைவருட மலர் போதில் சிவந்தன அப்படின்னு சுவாமி தேசிகன். பிராட்டிமார்கள் அந்த திருவடியை ஸ்பரிசித்தாலே அந்த திருவடி சவந்து போயிடுமோ, அப்படி மென்மையான திருவடி உடையவன் தளிர் புறையும் திருவடி உடைய பெருமாளான ஸ்ரீ ரங்கநாதன் அவன் அறவரச பெருஞ்சோதியிலே பெரிய ஜோதிஷி ரத்தினங்கள் நிறைந்த அந்த பணத்தின் மேலே அந்த வெள்ளையான சர்பத்தின் மேலே சாக்ஷாத் ஸ்ரீ ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கான்னு இங்கு காட்டுறான். அப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய திருவடியை
திருவடிக்கு கைங்கரியம் பண்ணும் இந்த பிராட்டிமார்கள் இருக்காளே, அவளுடைய திருக்கரங்களே மென்மையான திருக்கரங்கள், அந்த திருக்கரங்களாலே எம்பெருமான் திருவடியை கைங்கர ரூபமாக ஸ்பரிசிக்கும் போது எம்பெருமான் திருவடிகள் இன்னும் சிவந்து போறதுனா மலரமகள் கையவரட மலர் போதியது சிவந்தனன்னு சொன்னான். அழகா சொன்னார் சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்தில், லக்ஷ்மி பூம்யோ கரசரசி ஜயிர் தாலிதம் ரங்கபத்து பாதாம் போஜம் பிரதிபலபதிமே பாவதி பாவனாதீர்கிகாயாம் அப்படின்னு. அவ கைப்பட்டாலே எம்பெருமான் திருவடி ஸ்பரிசிக்கிறதுனா அது எவ்வளவு மேன்மையான திருவடின்னு பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட திருவடியை கொண்டு பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த கருமணியாகிய கருப்பான அந்த நீலமேக சாமணன் சொல்லலாம், அந்த எம்பெருமான் கோவணமாயிருக்கான், அவனை கண்டுகொண்டு என் கண்ணினகள், அதாவது இந்த குலசேகர பெருமானுடைய ஆழ்வாருடைய கண்ணினகள் என்றுகூடோ கழிக்கும் அவனை நான் எப்பொழுது சேவிக்கப் போறேன்னு தன்னுடைய திருவுள்ளத்தின் ஆர்த்திய திருவரங்கன் திருவடிகளே பிரார்த்தனை பண்ணுற இந்த முதல் பாசுரத்திலே ஆழ்வார். அடுத்த பாசுரம் அற்புதமான பாசுரம் அது, வாயோரீரஞ்சோரு துதங்களார்ந்த வலையுடம்பின் அடல் நாகம் உமிழ்ந்த செந்தி வீயோதமலச்சன் விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பரந்ததன் கீழ் காயாம்பு மலர்பிரங்கள் அன்னமாலை கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்றுகொரோ வாழ்த்தும் நாளே அப்படின்னர். எம்பெருமானை நான் என்னுடைய திருவாக்கை கொண்டு வாழ்த்தக்கூடிய நாள் எப்போது, அது எப்போது எனக்கு பிராப்தமாகும்னு ஆழ்வாருடைய பிரார்த்தனை இந்த இடத்துல. வாயோர் ஈரஞ்சூறு துதங்களா அந்த ரெண்டு 500 × 2 என்னன்னா, 1000 வாய் அரவணை, 1000 சுடர்வாய் அரவணை துயன்றான் அரங்கமா நகரமர்ந்தானே அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அதுதான் இங்க காட்ட இருந்த குலசேகர பெருமான் துதங்களார்ந்த வலையுடம்பிழ் அடல் நாகம். துதங்கள்னா அந்த ஸ்தோத்திரங்கள்னு அர்த்தம். எந்தல்ல இந்த 1000 நாக்க கொண்டு இந்த திருவரங்கனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஆதிசேஷன் இருக்கார் இல்லையா, நிறைய பெற்றது. வளையுடம்பில்னா அது ஆதிசேஷனுடைய திருவுடம்பு திரையும் எப்படி இருக்குன்னு தெரியும், அவருக்கு முதுகலும் இல்லை, அந்த திருமேனியானது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் நமக்கு. துதங்களார்ந்த வளையுடம்பின் அடல் நாகம் உமிழ்ந்த செந்தி, இந்த நாகத்து செந்தியானது எம்பெருமானுடைய சென்னியின் மேல் படுறது. அது எப்படின்னு கேட்டால் அந்த புஷ்பம் எம்பெருமான் சிறசிலே சாத்தின்றிருக்கும், அதை தாண்டி வராதான் அது. இங்கேயே நமக்கு பார்க்கும்போது அடலா 1000 சுடர்வாய் அந்த அந்த வெப்பத்தை உமிழறது, அதை பெருமாளை எப்படி தாக்கும், பெருமாளை தாக்காது, பெருமாளுடைய ஆர்கிக்கு கட்டுப்பட்டதாச்சே ஆதிசேஷன். அதனால் இது எப்படி இருக்கும்னு அற்புதமாக சொல்கிறா. எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் திருவடியுடைய அந்த வாலில் வந்து நெருப்பு வச்சாலே அப்போ வந்து மற்றவர்க்கு பிறர்க்கு சுடும், ஆனால் அந்த உஷ்டமாக திருவடிக்கு இருந்தாலும் உஷ்டத்துடைய தன்மை அவரை பாதிக்கலை, அது பிராட்டினுடைய அனுகிரகத்தாலே நடந்த விஷயம் அது. மற்றாருக்கு குளிர்ந்ததும் உள்ளதாம்னு இங்கே வியாக்கியானம். இப்படியாக இந்த 1000 நாக்குடைய ஆதிசேஷன் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எம்பெருமான், ஆதிசேஷனுடைய திருவுடம்பானது வளைந்து நெடிந்து இருக்கு, மென்மையாக இருக்கு, அவருடைய அந்த அவருடைய ஆதிசேஷனுடைய அந்த வாக்கிலேருந்து அந்த நாகத்தின் செந்தி அவருடைய சென்னியின் மேலே வியாத மலர்ச்சென்னி விதானமே போல்னு இங்கே மங்களாசாஸ்திரம். மேன்மேலும் மிகவெங்கும் பறந்து அதன் கீழ் அப்படின்னர். அப்படியாக அந்த செந்தியின் கீழ் எம்பெருமான் வீற்றிருக்கான். அவன் காயாம்பூ மலர்பிரங்கள் அன்னமாலைன்னு இந்த காயாம்பூவை மாலையாக கொண்டு சாத்தின்றிருக்கான். அவன் எங்கே இருக்கான்னா, கடியரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் வலிமையான திருவரங்கம். கடியரங்கம் ரொம்ப அற்புதமான இந்த திருவரங்கத்திலே எம்பெருமான் அந்த ஆதிசேஷ விதானத்தின் மேலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கான். ஆன் மாயோனாய் ஆச்சரிய சேட்டிதன், மாயோனாய் இருக்கான் அந்த பெருமாள் அப்படின்னர். அப்படிப்பட்ட மாயோன்னா இருக்கான் அவனை எப்படின்னா, மாயோனை மனத்தூணே பற்றி நின்று. மனம் என்பது வாசனைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. மனத்தூணே பற்றி நின்று அப்படின்னு சொன்னான். அதாவது திருவரங்கன் சன்னதிலே குலசேகரப்படிக்கு தாண்டி போனால் பெருமாள் அங்கே வந்து 2 ஸ்தம்பம் வச்சுருக்கா இல்லையா, இந்த 2 ஸ்தம்பமானது எதற்குன்னா
எம்பெருமானுடைய திருவழகை சேவிக்கிறார். ஆதிசேஷன் மேலே அற்புதமாக பள்ளி கொண்டிருக்கான், கண் வளர்ந்து கொண்டிருக்கான், தெற்கு நோக்கி இருக்கான் எம்பெருமான். திருவடியே பிராட்டிமார்கள் கைங்கரியம் பண்ணின்றிருக்கான், திருவடியே ரொம்ப அற்புதமான அழகாக இருக்கு. அப்படிப்பட்ட அவனுடைய சௌந்தர்யத்திலே மோகித்து கீழே விழுவா இல்லையா எம்பெருமான். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்த உடனேவே சில பேருக்கு பித்து பிடிச்சி போடும். அந்த மாதிரி எப்படி நம்மாழ்வார் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்க திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அப்படின்னு திருவாய்மொழி பாசனம் அவதாரம் ஆகும்போதே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் சொன்ன உடனே மூர்த்தியாக விழுந்த நம்மாழ்வார் அம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரம். பிறந்தது தேவக வயத்திலே ஒரு இடத்திலே காராகிரகத்திலே அவதாரம். வளர்ந்தது திருவாய்ப்பாடியிலே யசோதை பிராட்டி மடியிலே வளர்ந்தார். இதை நினைக்கும் போதே நீ எப்படி இந்த சேட்டிரத்தை உன்னால் பண்ண முடிஞ்சதுன்னு கிருஷ்ணாவதாரத்தை நம்மாழ்வார் மனத்திலே நினைக்கும் போதே அந்த அந்த மோகமானது அப்படியே அவர் மூர்ச்சியாக எடுத்தோம். அந்த மாதிரி இந்த திருவரங்கனை சேவிக்கக்கூடியவா அவருடைய திருவேணி சௌந்தர்யத்திலே அந்த ஆனந்த ஆனந்தத்தை மூழ்கி ஆனந்த பாஷ்பத்தோடு மோகித்து கீழே விழாதபடி அதை பற்றுவதற்கு அனுகூலமாக ரெண்டு தூண் இருக்கு அங்கே. அதுதான் மாயோனை மன தூணே பற்றி நின்று. இப்படிப்பட்ட அந்த தூணை பற்றி நின்று என் வாயார என்று கொலோ வாழ்த்தும் நாளே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் அந்த தூணை பிடிச்சிட்டு பற்றி நின்று பெருமாளை சேவிச்சு அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்படி ஆதிசேஷன் அந்த ஆயிரம் நாக்கோடு ஸ்தோத்திரம் பண்ணுறாரோ அவரை போலே அடியேனும் இந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் திருவுள்ளம் இங்கே. அவருக்கு ஆயிரம் நாக்கு பிராப்தமாச்சு, நமக்கு ஒரு நாக்கு தான் இருக்கு. இந்த நாக்கால திருவரங்கம் திருநாமத்தை நாம் சொல்ல வேணும், அவனை ஸ்தோத்திரம் பண்ண வேணும் என்று ஆழ்வாருடைய திருவுள்ளம் இங்கே பிரதிபலிக்கிறார். என்ன கேட்டால் இந்த ஆழ்வார் இங்கே எம்பெருமானை சேவிக்கும் போது தூணை கட்டின்னு ஓரமானது சேவிப்பார். ஏன்னா பின்னாடி பாகவத்தால் வந்து அந்த திருவரங்கனை சேவிக்கும் போது நாம் ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அப்படியும் ஒரு பாகவத காட்டியும் கைங்கரித்தும் ஆழ்வார் இங்கே நமக்கு காட்டி கொடு. இது வந்து செய்வழியாக வந்த விஷயங்கள். இது இப்படி காட்டி கொடுக்கிறார். ஆமோதமாவது அப்படின்னா ஆமோத ஸ்தம்பம்னு பேர். அதுக்கு அதுக்கு வந்து மனம்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறா பெரியவாய்ந்தர்ல. இப்படியாக இந்த இரண்டாவது பாசுரத்தில் இந்த குலசேகர பெருமான் திருவரங்களை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி சேவிக்க வேண்டும் என்று அனுபவிக்கிறார். அடுத்த பாசுரம் எம்மாண்பின் அயன்கான்கு நாவினாலும் எழுத்தேத்து இரிரண்டு முகமும் கொண்டு எம்மாடும் எழில் கண்களெட்டினோடும் தொழுதேத்தி இனிதிரஞ்ச நின்ற சம்பன் அம்மான் தன் மலக்கமல கொப்பூழு தோன்ற அணியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மான் தன் அடியினக்கே அலறைகளிட்டு அங்கடியவரோடு என்று கொளோ அணுகும் நாளே. அதாவது எம்பெருமான திருவடிகளே யார் சேவிக்கிறாரோ அடியவரோடு நாமும் சேர்ந்து எம்பெருமாளை கிட்ட சென்று சேவிக்கக்கூடிய பிராப்தமானது எனக்கு எப்போ பிராப்தமாகும்னு கேட்டு இந்த பாசுரத்தை அவதாரம் பண்ணார் ஆழ்வார். அந்த எம்மாண்பின் அயன் நான்கு நாவினாலும் பிரம்மா சதுர்முக பிரம்மா நாலு திருமுகங்கள், நான்கு நாக்குகள் அவருக்கு சதுர்முக பிரம்மா, எட்டு கண்கள் இருக்கு எம்மாடும் எழில் கண்கள் எட்டினோடும். அதாவது இப்படியாக இந்த எம்மாண்பின் அயன் நான்கு நாவினாலும் எழுத்தி ஏத்தி எதால ஏத்தட பெருமானன் கேட்டா சதுர்வேதத்தாலே பெருமானை சேவிக்கிறார் இந்த சதுர்முக பிரம்மா. நாலு வேதங்களுடைய விஷயத்தை ஆராய்ந்து இந்த வேதம் மொத்தனையும் இந்த பெருமாளை தான் சொல்றது என்று அந்த பிரம்மஞானத்தோடே பெருமாளை இவர் சேவிக்கிற எழுத்தேத்து இரிரண்டு முகமும் கொண்டு. ஈரிரண்டு முகம் நான்கு முகத்தாலே எம்மாடும் எழில் கண்கள், அதாவது ரொம்ப அற்புதமான திருக்கண்கள், எட்டு கண்களோட தொழுதி ஏத்தர நின்ற செம்பொன் ஆகிய எம்பெருமான். இந்த திருவெங்கனை தொழுகின்றார் செம்பொன் அப்படின்னு சொன்னால் செம்மையா செம்மை பிளஸ் பொன் செம்பொன்னு சொல்கிறார். இவர் எங்கே இந்த எப்படி இந்த அவதாரம் பண்ணான் அம்மான் தன் மலர்க்கமல சர்வலோகத்துக்கும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் தவையவ மம மாதரம் மம பிதரம் மம குலநாதம் மம தெய்வத்தம்னு பாஷிகார் வந்து நமக்கு கத்தியத்தில் காட்டினபடி சாட்சாத் அந்த திருவரங்கன்தான் எல்லாருக்கும் தாயாய் தந்தையாய் இருக்கான். அப்படிப்பட்ட அம்மானுடைய மலர் கமலத்திலே கொப்புழு தோன்ற அந்த
அந்த நாபி கமலத்திலே ஆகி அந்த தாமரை புஷ்பத்திலே அவதாரம் பண்ண பிரம்மா எம்பெருமானே ஸ்தோத்திரம் பண்ணறேங்க. அவதாரம் பண்ணி வச்சவன் எங்க இருக்கான்னா அணியரங்க தரபணையில் பள்ளி கொள்ளும் அம்மா அந்தன்னடியின கீழ். திருவரங்க தரமனிலே பள்ளி கொண்டிருக்கிற அந்த அம்மானுடைய அடியின கீழ் அலறிகளிட்டு, அலர்கள்னா அந்த புஷ்பங்கள் இருக்கு இல்லையா, அதை அவன் திருவடியில அர்ச்சனை ரூபமாக சமர்ப்பித்து அந்த பகவத் பக்தியோடைய சமர்ப்பித்து இந்த அடியார்கள் எம்பெருமானை தொழும்போது நானும் அவர்களுடன் இருந்து சேவிக்கும் நாள் என் நாள் அப்படின்னு ஆழ்வார் இந்த மூணாவது பாசுரத்தில் திருவரங்கத்தினுடைய சேவையினுடைய பெருமையை பகவதாருடைய திருவடி கங்கரத்தை அற்புதமாக காட்டுற இந்த இடத்துல. அடுத்தது நான்காவது பாசுரத்தில் அவதார சேட்டிதங்களை சாய்கிறார். மாவினவாய் பிளந்துகந்த மாலை வேலவண்ணனை என் கண்ணனை வன்குன்றமேந்தி ஆவினை அன்றுய கொண்ட மாயரேற்றை அமரர்கள் தம் தலவனை அந்தமிடு நின்பப்பாவினை அவ்வடமொழியை பச்சத்தார்கள் பயிலரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை நாபுரப்படுத்தி அந்தன் கைகள் கொய்மலருதோ என்று கொலோ கூப்பும் நாளே. எம்பெருமானை வேதத்தை கொண்டு வடமொழியும் தென்மொழியும் கொண்டு சேவிக்கக்கூடிய அந்த அடியார்களுடன் நான் எம்பெருமானை கைகூப்பும் நாள் என்னால்னு சொன்னார். முதல்ல மாவினவாயின கேசி வதம் செய்தவன் மாவினவாய் பிளந்துகந்த மாலை கேசவன், அதனாலே திருநாம் வந்தது அப்படின்னா, சுருண்டிருண்ட குடல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குடலோச வழியே அப்படின்னு பெரியாள் மங்களா சாஸ்திரம். சுருண்ட கேசத்தை உடையவன் கேசவன் அப்படின்னு சொல்றா பெரியவா. வராகவதாரத்தில் எம்பெருமானுக்கு அற்புதமான கேசம் இருந்தது. திருப்பாக்கடலை கடையும் போதும் எம்பெருமானுடைய அந்த கேசத்தினுடைய அழகையும் பிரதிபலிப்பையும் பார்த்துதான் அந்த பிராட்டி வந்து ஏதோ வக்ஷஸ்தலம் ஹரேகே என்ற ரீதியில் விஷ்ணுபுராணம் சொன்ன மாதிரி நேராக வந்து எம்பெருமானுடைய திருமாவளி அமர்ந்துட்டான் அந்த பிராட்டி மகாலட்சுமி தாயார். அப்படி மாவின வாய் பிளந்து உகந்த மாலை, மாவின் வாயை பிளந்ததாலே திருவுள்ள முகந்தான் மால் மாலைனா திருமாலுங்க. அவன் எப்படிப்பட்டவன்னா வேலைவண்ணனை அப்படின்னா, வேலைவண்ணன்னா கண்ணன் அர்த்தம். இந்த குலசேகர பெருமான் ராமனை பாட வந்தவர் முதல்ல கிருஷ்ணனை பாடிட்டார். இங்கே இங்கே பார்த்தா வேற எங்கேயுமே ராமன் திருநாமம் எங்கேயுமே இல்லை இந்த அதிகத்தில். இந்த நான்காவது பாசுரத்தில் ரெண்டாவது முதல் வரியிலே கொண்டு வந்துட்டார். வேலவண்ணனை என் கண்ணன் சொன்ன என் ராமன் சொல்லி ராமாவதார மொத்த கதையும் கேட்டு அப்படி இருந்த ஆழ்வார் என் கண்ணன் போட்டார். இங்க என் கண்ணனை வன் குன்றமேந்தினர் கல்லெடுத்து கல்மாறு காத்தாயன்னும் காமறு பூங்காச்சி ஊரகத்தாயன்னும் என்றபடியாக இந்த கல்லுதான் உங்களை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு இந்திரனுடைய கல்மடையிலேருந்து இந்த கோகுலத்தினுடைய பசுக்களையும் அங்கே இருக்கிற அந்த ஸ்தலவாசிகளையும் எம்பெருமான் அந்த கோவர்த்தனத்தை தன்னுடைய கையிலே தரித்து கொண்டு ஏழு நாள் காப்பாத்தினான்னு நமக்கு கிருஷ்ணாவதாரம் சொல்லி காட்டுறது. அப்படிப்பட்ட பெருமாள் அவன் வேலை வண்ணனை என் கண்ணனை வன் குன்றமேந்தி, அவன் என்ன பண்ணான் குன்றமேந்தி, ஆவினையன் துய்ய கொண்ட வாயரேற்றை ஆயராகிய இந்திரனுடைய அந்த கல்வழிலேருந்து காத்தான் அமரர்கள் தம் தலைவனை அந்தமடி நின்பாப்போ ஆவினை. அப்படிப்பட்ட அமர தலைவனையாகிய ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கானே, அவன் தமிழ் சங்கிருதம் இரண்டு பாஷையிலையும் எல்லாரும் ஏத்தின் இருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கா. கோவினை கோவுனா ராஜான்னு அர்த்தம், பெரிய அதிபதினு அர்த்தம். நாவுர வழுத்தி அந்தன் கைகள் என்னுடைய நாவினாலே நாத்தெழும்ப நான்முகனம் ஈசனமாய் முறையாளத்த அங்கோராளரியாய் இருந்தவம் ஆனதிடம் சொல்லிட்டு திருமங்கமன்னன் கடா சாசனம். அப்படியாக நாக்களே தழும்பு வரக்கூடிய அளவுக்கு இந்த எம்பெருமானை திருநாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அதுதான் இங்க நாபுர அழுத்தி அந்தன் கைகள் கொய்மலர்ந்தோய் என்று கூறோ கூப்பும் நாளே. நான் புஷ்பத்தை கொண்டு என்னுடைய நாவினடி அவர் நாமத்தை தழும்பு வர சொல்லி என்னுடைய புஷ்பத்தாலே அவனுடைய திருவடியிலே தூவி அஸ்தாஞ்சலி செய்யும் நாள் என்னாளோ என்று ஆழ்வார் நாலாவது பாசுரத்திலே காட்டுறார்.
அடுத்தது இந்த அஞ்சாவது பாசனம் வந்து ரொம்ப அற்புதமான பாசனம். யார் யார் இந்த எம்பெருமான வந்து சேவிக்கிறான் காட்டர் இணையெல்லா இன்னிசை ஆழ்கடுமே என்ப தும்புரவம் நாரதனம் இறஞ்சிய துணையெல்லா தொன்மரடோள் தோத்திரத்தால் தொன்மலர்கண் அயன் வணங்கி ஓவாதேத்த மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வ மதுடரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் அம்மானை கண்டு கொண்டு என் மலர்ச்சென்று என்று கொலோ வணங்கும் நாளே அப்படின்னர். என் திருவடியாலே என்னுடைய எம்பெருமான் திருவடி என் சிரசாலே சேவிக்கும் நாள் என்னாடோ அப்படின்னு ஆழ்வார் இங்கே முடிக்கிறார் பாசுரத்தை. இணையில்லாத இன்னிசை யாழ் கழுமி, இந்த யாழ் இருக்கு அபாயா, இது இது வாசிக்கூடிய இன்ப துன்புருவம் நாரதனம். இவா இந்த அந்த யாழின் இசைக்கு ஒரு இணையான ஒரு உண்டான சதுசம் கிடையாது சுவாமி. இணைனா சதுசம் அர்த்தம், அது இல்லை சதுசம் ந பவதி. அந்த மாதிரி இணையெல்லா எண்ணிகையாழ் கழிமி இன்ப துன்புருவம் நாரதனம். நாரதர் மகதி என்ற வினையை வச்சுன்னு வாசின்னு இருக்கார். அப்படிப்பட்ட நாதனம் தும்புருவம் இரஞ்சினா வைகுண்டத்திலேருந்து அவ வந்து எல்லா லோகத்துக்கும் சஞ்சரிக்கக்கூடியவா. அவ அங்கேருந்து வந்து இறங்கி திருவரங்கத்திலே வந்திறங்கி இரஞ்சி ஏத்த அப்படின்னார். எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி அவனுடைய புகழை ஏத்துறா, ஒப்பில்லாத வேதங்களை சொல்லி ஏத்துறான்னு எதை சொல்லி ஏத்துறா, துணையில்லா தொன் மரணூல் தோத்திராத்தாள். வேதத்துக்கு ஒரு எங்காவது உபமானம் உண்டான அதுக்கு ஒன்று ஒரு சகபாடி இருக்கானா கடை. வேதம் வேதம் தான், எப்போ இருந்து ஏதிருந்து யாராலும் சொல்ல முடியாது. வேதம் பெருமாளை சொல்றது அதுதான் நம் பெரியவா சொல்லி கொடுத்தா ஓரான் வழியாக வந்தது. இன்னைக்கு அதை பட்டோலப்படுத்தியிருக்கா. அப்படிப்பட்ட துணையில்லா தொன் மறைநூல் தோத்திரத்தால் வேதத்தின் மூலமாக எம்பெருமானை பூஜிக்கிறா. மலர்களால் எம்பெருமானை பூஜித்து தொன் மலர் கண் அயன் வணங்கி ஓவாதேத்த. அயன்னா இங்கே பிரம்மா. எட்டு கண்களால் எம்பெருமானை சேவித்து வேதத்தாலே வணங்குறார். இது எந்த யாரை வணங்குறார் அப்படின்னு சொன்னா, மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வ மதுடரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வ. திருவரங்கத்திலே மணிமாட மாளிகைகள் இருந்திருக்கு போல் இருக்கு, நமக்கு தெரியல எப்போ எந்த யுகத்தில் இருந்ததோ. எம்பெருமான் எப்போ ராமாவதாரத்தை எழுனர் அப்போ இருந்திருக்கலாம் அந்த காலத்தில், நமக்கு தெரியல. திருவங்க மன்னன் மதுள் சவரி கட்டினர்னு சொல்கிறா, அது நம்ம சேவிச்சது இப்போ சேவிக்கிறதுக்கு பின்னானா வணங்கும் சோதியாக எம்பெருமானும் எழுக்கார் மதுள் சுவரம் எழுந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் முக்கூரேஷன் கட்டின ராஜகோபுரம்னு நம்ம சேவிக்க முடியறது. அதுக்கு முன்னாடி ஆழ்வார் காலத்தில் இருந்திருக்கு போல் இருக்கு. மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வ மதுடரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும். இப்படியாக திருவரங்கத்திலே இந்த மணிமாட மாளிகைகள் உள்ள திருவரங்கத்திலே அந்த அரவணையின் மேலே எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கான். அவன் மணிவண்ணன் அம்மானை கண்டு, அவன் மணிவண்ணன் மங்களாதாசன். மணிவண்ண சப்தத்துக்கு 18 விதமான அர்த்தங்கள் பெரிவா சாதிக்கிறது உண்டு. தாஸ்மத ஆச்சாரிய ஸ்ரீமத் திருக்குடந்தாண்டவன் சாதிச்சிருக்கார். 18 அர்த்தம் கேட்கணும்னா பெரிவாட்ட காலக்ஷேப ரூபமாக தான் உட்காந்து கேட்க முடியும். இப்போ மணிவண்ணன் மட்டும் தெரிஞ்சு போய் இப்போ பின்னால் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சதுன்னா நம்ம சேவிக்கலாம். மற்ற மணிவண்ணன் அம்மானை கண்டு கொண்டு என் மலர்ச்சென்னு என்று கொலோ வணங்கும் நாளேன்னு இந்த பாத்திரத்திலே நான் எம்பெருமான திருவடி என் சிரசாலே வணங்கும் நாள் எண்ணி என்று என்று ஆழ்வார் இங்கே மங்களாசாசனம் பண்றார். அடுத்த பாசுரத்தை, அழிமலர் மேல் அயன்னரன் இந்திரனோடேனை அமரர்கள் தம் குழுவும் அறம்பயரும் மற்றும் தெளிமதி சேரும் முனிவர்கள் தம் குழுவும் திசையில் மலர்தோ விச்சென்று சேரும் களிமலர் சேரு பொழிலரங்கத்துறகமேறி கண்வளரும் கடல் வண்ணர் கமல கண்ணும் ஒளிமதி சேர திருமுகமும் கண்டு கொண்டு என்னுள்ளம் மிக என்று கொலோ உருகும் நாளே. இந்த எம்பெருமானுடைய ஒளிமதி சேர திருமுகத்தை கண்டுகொண்டு என்னுடைய திருவுள்ளம் உருகும் நாள் என்னால். எம்பெருமானை சேவிக்கும் போது என்னுடைய உள்ளமானது உருக வேண்டும். எப்படி ஆழ்வார் நம்மாழ்வார் கிருஷ்ணன்னு சொன்ன உடனே உருகினேரோ, எப்படி கிருஷ்ணன்னு சொன்னாரே உருகினேரோ, அப்படியே என்னுடைய திருவுள்ளமான திருவரங்கம் என்று சொல்லும்போது அவனுடைய ஒளி பொருந்திய திருமுக மண்டலத்தை நான் சேவிக்கும் போது என் உள்ளம் உருக வேண்டும் ஆழ்வாருடைய பிரார்த்தனை இந்த இடத்துல. அப்போது இப்படி இந்த பிரார்த்தனை ஏன் வருதுன்னா, யார் யார் இந்த பெருமானை சேவிக்கிறான்னு தெரிஞ்சால் வரும்.
அதான் சொன்னார், அழிமலரும் மேல் அயன்னர் அன் இந்திரனோடு ஏனை அமரர்கள் தம் குழுவும் அரம்பயரும் மற்றும் அப்படின்னர். அழிமலர் மேல் ஆகிய அயரன் தாமர புஷ்பத்திலே வீற்றிருக்கக்கூடியவனான அந்த பிரம்மா, அயன் அரணாகிய சிவன், இந்திரன் சேவிக்கிறான் பெருமாளை வந்து, அமரர்கள் தம் குழுவும் 33 கோடி தேவர்களும் அங்கே பிரசன்ட் கார்த்தார் விஸ்வரூபத்தில். ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு திருப்பள்ளியில் ஆய்க்காரம் சேவிச்சா தெரியும் அது. 33 கோடி தேவர்களும் திருவரங்கத்தில் பிரசன்ட் கார்த்தார. அமரர்கள் அமரர் ஒத்தர் வரல தம் குழுவும் அப்படின்றா. அவ எத்தனை எத்தனையோ கேட்டகரிஸ் இருக்கு அமரர் குழுவில், அத்தனை அத்தனை கேட்டகரியும் இங்கே பெருமான சேவிக்க வந்துடுறா. ஆனால் தனிமைப்படுத்த முன்பாசனத்தில் பார்த்தாக்க இன்பத் தும்புரு ஆதரம் சொல்லியாச்சு வார அந்த கோட்டையிலே வந்துட்டுருக்கா. இருந்தாலும் இங்கே ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்கிற ஆழ்வார் இந்த இடத்துல அமரர்கள் தம் குழுவும் அப்படின்னா இவா மட்டும்தான் வராறான்னு இல்லை சுவாமின்னா, தெளிமதிசேறு முனிவர்களும் சனகாதி முனிவர்களும் எது எது வேதம் என்று தெரிஞ்சு வேதம் யாரை சொல்கிறதுன்னு தெரிஞ்ச பிரம்மஞானத்தோடு வேதத்தின் அர்த்தத்தையும் பாஷ்யத்தின் அர்த்தத்தையும் தம் மனதிலே ஸ்திரப்படுத்தின தெளிமதிசேறு முனிவர்கள் தம் குழுவு முந்தி அவ ஒத்தர் வரலை. எத்தனையோ சனகாதி முனிவர்கள்லாம் வந்து அங்கே பெருமாளை யார் யார் தபஸ்விகளாக இருக்காளோ அவளெல்லாம் திருவரங்கத்திலே வந்து எம்பெருமான சேவிக்கிறா. முனிவர்கள் தம் குழுவமுந்தி திசை திசையில் மலர் தூவி சென்று சேரும் அப்படின்னா, எல்லா திசையிலேருந்தும் புஷ்பத்தை பெருமாள் திருவடியிலே தூவி சென்று சேரக்கூடிய திருவரங்கம் அது. திருவரங்கம் எப்படி இருக்குன்னு மூணாவது வரையில் காட்டுற ஆழ்வார். களிமலர் சேரு பொழிலரங்க துரகமேறி, களிமலர் சேர் பொழிலரங்கம் இப்படியாக மலச்சோதியாக இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே உரகமேறி, உரகம்னா சர்பம்னு அர்த்தம், ஆதிசேஷன் மேலே கண் வளரும் கடல் வண்ணர். ஏன்னா திருவரங்கத்தை போட்டு சொல்லிட்டு கடல் வண்ணர்னு சொல்கிறாரு. அவன்தான் ஸ்ரீராப்திநாதன் தான் இங்கே திருவரங்கனாய் பள்ளி கொண்டிருக்கான். நமக்கு கண் வளரும்னா யோக நித்திரை கொள்ளுகிறான். பார்க்கடல் யோக நித்திரை, பார்க்கடல் சொல்கிற பதத்துக்கு இங்கே கடல்னு போட்டார் ஆழ்வார். யோக நித்திரைக்கு கண் வளரும் கடல் நேர், வண்ணர் நேர் நீலமேக சாவளன்றதுக்கு வண்ணர்னு அர்த்தம் இந்த இடத்துல. மலர் கண்ணும் நேர் கண் வளரும் கமல கண்ணும், அதாவது அதாவது தாமரை புஷ்பம் போன்று ஆண்டளந்த தாமரை போன்று இருக்கக்கூடிய எம்பெருமான திருக்கண்கள்னு அர்த்தம் இந்த. இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கான்னு சொன்னாங்க, ஒளிமதி சேர் திருமுகம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி அடையடும் பல்கலனான் இன்பைன்பன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்னும்படியாக ஆழ்வார். திருவாய்மொழி மூணாவது பத்திரை முதல் பதிகத்திலே முதல் பாசுரத்தை சாதிச்ச மாதிரி ஒளிமதி சேர் திருமுகமும் திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவை காந்தி எப்படி அந்த காந்தி இருக்க, இந்த காந்தியினுடைய சேவையை நான் கண்டு கழித்து என் திருவுள்ளத்தை உருகும் நாள் என்னாள் அப்படின்னு ஆழ்வார் இந்த ஆறாவது பாசுரத்திலே நமக்கு அற்புதமாக இங்கே காட்டுறார். என்னென்னு கேட்டால் இது விசேஷம் என்ன இந்த பாசுரத்தையும் கேட்டாக்கா, எப்படி வந்து திருக்கமல பாதம் வந்து என் கண்ணெடுண்டனவுக்குந்ததே அலட்சி வந்த வாடையின் மேல் சென்றதாமன் சிந்தனையே உந்திமேரதன்றோ அடியே உள்ளத்தின் உயிரே. திருவயிரை சொன்னார் திருப்பானாழ்வார், திருமார்வத்தை சொன்னார், திருக்கண்டத்தை சொன்னார், அடுத்து திருப்பவள செவ்வாயை சொன்னார். பெரிய அப்பெரிய நீண்டவ பெரிய வாயகங்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னர். இப்படியாக எம்பெருமாள் திருமேனி வர்ணனை இருக்க இது மொத்தத்தையும் அங்கே இது எல்லாம் தன் மனசிலே நிறுத்தி ஆழ்வார் இந்த எம்பெருமாடைய ஒளிபரிந்த திருமுக மண்டலம் ஒளிமதிசே திருமுகமும் கண்டு கொண்டுன்னு பின்னாடி ஆழ்வாராதிகள் சாதிக்கும்படியாக முன்னே ஆழ்வாராதிகள் சாதித்த விஷயத்தையும் தன் திருவள்ளத்தை நிறுத்தி இந்த குலசேகர பெருமான் ரங்கநாதன் சேவிக்கிற சாவி பிராயஸ்பதவிகசிதம் சாவி சாருபிம்பாதரோட்டம் துக்காபாய பிணையனே தூரதத்தாபிமுக்கியம் காந்தம் பக்தம் கனகதிலகாலங்கிருதம் ரங்கபத்து ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோ தாரணேத்திரம்னு பகவத்ஜான சோபாத்திய சுவாமி தேசிகன் சாதித்த மாதிரி மொத்த விஷயத்தையும் ஆழ்வார் அந்த ஒளிமிதிசே திருமுகமும் கண்டுகொண்டு இந்த விஷயத்தை இருத்தி அந்த ரங்கநாதனை சேவித்து அப்படி நான் சேவிக்கும் போது என் திருவுள்ளமானது என்ன பண்ணுன்னு கேட்டார், உருவும்னு சொன்னார். இப்படி ஒரு எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சௌந்தர்யத்தை
ஆழ்வார் சேவிக்குமோ அவருடைய திருவுள்ளமானது உருக வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த பாசுரத்தை அடுத்த வாசனம் பிரவேசம் பண்ணலாம். அடியன் மரந்திகளும் மனமொடித்து வஞ்சமாற்றி ஐம்புலங்கள் அடக்கிடர்பார துன்பம் துறந்து இருமொப்பொழுதேத்தி எல்லாம் எல்லா தொன்னருக்கன் நிலை நின்ற தொண்டரான அரந்திகளும் மனத்தவரதம் கதியை பொன்னி அணியரங்க தரவளையில் பள்ளி கொள்ளும் நிரந்திகளும் மாயோனை கண்டன் கண்கள் நீருமல்க என்று கொலோ நிற்கும் நாளே அப்படின்னார். அதனால் கபடத்தை மாற்றி கோபமனத்தினால் மரந்திகளும் மனம் ஒழித்து வஞ்சத்தை மாற்ற வேண்டும். பெருமாளை செவிக்க போனால் ஆத்திர ஆயிரம் சண்டை இருக்கும். ஆனால் சன்னதிக்கு போகும்போது நம்முடைய மனசை சுத்தமாக சன்னதிக்கு போகிறதே நம்ம கோபதாபங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிரு. சுத்தமான திருவுள்ளத்தோடு எம்பெருமானை நாம் செவிக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, மரந்திகளும் மனம் ஒழித்து கோபத்தை நீக்கி கபடத்தை தொலைத்து வஞ்சமாற்றி. இந்த கிருஷ்ணனை கொள்ளத்துக்கு வஞ்சக பெய்முறையோடு வந்த அந்த பூத்தனை மாறி இல்லாமல் எம்பெருமானை நாம் சுத்த மனத்தோடே சேவிக்கும்படியான திருவுள்ளத்தை கொள்ள வேண்டும்னு காட்டுறார். இந்திரியத்தை கட்டுப்படுத்தி வச்சுடணும் காட்டுறார். இந்த இடத்துல மனமொழித்து வஞ்சமாற்றி ஐம்புலங்கள் அடக்கி, அஞ்சு புலங்களையும் அடக்க வேண்டும். இடறுபார துன்பம் துறந்து, இந்த கடினமான கட்டத்தை ஒழித்து இரும பொழுதே தீ பஞ்சகால பிரக்ரி, அஞ்சு காலத்தை எம்பெருமான் எப்படி திருவாரம் நடக்கிறதோ ஆறு கால பூஜைன்னு சொல்கிறா. அந்த பஞ்சகால பிரக்கிரியாலே துதித்தும் நாம் எம்பெருமானை தர்ம சிந்தனையோடு செய்து வரும் நம்மால் முடியல. ஆனால் நம்மளை போல பெரியவாள் வேதம் வல்லாகளை கொண்டு பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று பெரியவா சொல்லும்படியான அந்த ரீதியிலே யார் யார் தொல்நெறிக்கன்னு சொன்னான், பழைய அனுஷ்டான முறைகளிலேயே பின்பற்றி அந்த பந்ததியை வழுவாமல் யார் யார் இருக்காளோ அவள் தான் சொன்னார். ஆழ்வாருங்க அறந்திகளும் மனத்தவரதம் கதியை பொன்னி அப்படின்னார். அறந்திகளும் மனத்தவர் வேதத்தை அறிந்தவா, தர்ம சிந்தனை உள்ளவா, அதர்ம ரீதியிலே என்றுமே போகாதவா, எப்படி பெருமாளை மனத்தவருதம் கதியை, அந்த கதியே நம் கதியாக கொண்டு அந்த சிட்டாச்சாரத்தையே நம்முடைய ஆச்சாரமாக கொண்டு எம்பெருமானை நாம் செவிக்கும் போது அவர் பொன்னி அணியரங்கந்து அப்படின்னார். பொன்னி அந்த நதிக்கு பேர் அது அணியரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் அணியரங்கன்னா அங்கே விசேஷம், அரங்கத்துக்கு விசேஷம் அணியரங்கம் அஜட்டி போட்டார் ஆழ்வாரங்க. திகழும் மாயோனை அப்படின்னார், நிறம் திகழும் மாயோன். எம்பெருமானுக்கு ஒவ்வொரு அவதாரத்தில் ஒவ்வொரு நிறம் வருது. அப்படிப்பட்ட நிறம் திகழும் களிப்பாலே மிகச் சிறந்த நிறம்னு இங்கே வியாக்கியானம். அப்படி மாயோன்னா ஆச்சரிய சேட்டிதன். அப்படி திருப்பாவை அஞ்சாவது பாசுரத்தை சொல்கிறேன் சொல்ல போனோம். அதுமாரி மாயோன்னா இங்கே ஆச்சரியன் ஆச்சரிய சேட்டிதன் அர்த்தம். கண்டு அவனை தரிசனம் செய்து நிரந்திகளும் மாயோனை கண்டு என் கண்கள் என்னுடைய திருக்கண்கள் நீர்மல்கன்னு சொன்னார். ஆமாம், அவனை சேவிக்கும் போதே கண்ணில் ஜலம் சொட்டணும், ஆனந்த பாஷ்பமானது வருணம். எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்த கிருதமஸ்தகாஞ்சலிம் பாட்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை எங்கெங்கெல்லாம் சேவிக்கிறாளோ எத்தனை எத்தனை திக்கில் சேவிச்சாலோ அனுமார் இந்த லோகத்திலே அத்தனை அத்தனை ரூபம் கொண்டு அவர் அந்த ராமாயண புஸ்தகத்தை எதிரே உக்காண்டு கையா கிருதம் அஸ்தகாஞ்சலின் தலைமையிலே சிரசிலே கையை வச்சுண்டு பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் அப்படின்னா பெரியவா. அப்படி தன்னுடைய கண்களிலே ராமன் ராமநாமம் கேட்குற இடத்துல உக்காண்டு ஆனந்த பாஷ்பத்தை சொரிஞ்சுன்னு அந்த ராம கதையை கேட்குறாரோ அந்த மாதிரி ஸ்ரீ ரங்கநாதனை வா சேவிக்கும் போது, இந்த ஆழ்வார் சேவிக்கும் போது ஆழ்வாருக்கு மட்டுமில்லை நமக்கு ஆழ்வார் சொல்லித்தர தர்மம் இது. அவன ரங்கன் அடா ரங்கா, இன்னைக்கு புஷ்ப உற்சவம், இன்னைக்கு கடோத்சவம், இன்னைக்கு வந்து யாழி உற்சவம் அப்படின்னு அந்த சேவிக்கும் போது நினைக்கும் போதே கண்களில் வந்து நிரந்திகளும் மாயோனை கண்டு, இந்த வரியை கவனிச்சா நன்னா புரியும். நிரந்திகளும் மாயோனை கண்டு என் கண்கள் நீருமல்க என்று கொலோ நிற்கும் நாளே. வரியை வேகமாக சேவிச்சா அர்த்தம் மனசில் புதிஷ்டை ஆகாது. அந்த வரியை பின்னம் பண்ணி சேவிக்கும் போது
ஒவ்வொரு பதத்துக்கு உண்டா ஆழ்வாரையால் காட்டி ஒரு ரசமானது நமக்கு மனசுல வந்து நிற்கும். அதில் தான் விஷயமே இருக்குது திவ்யப்பிரபந்தத்தில். அதனாலே கண்டியன் கண்கள் நீருமல்கஜன்று ஹொலோ நிற்கும் நாளே அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக இந்த ஏழாவது பாட்டிலே நான் எம்பெருமானை சேவிக்கும் போது என்னுடைய திருக்கண்கள்லேருந்து என்ன வரணும்னா அந்த ஆனந்த பாழ்பம் சொட்டு சொட்டும் போது நான் ரங்கநாதன் சேவிக்கிறேன் பாருங்கோ அந்த நாள் என் நாள்னு கேட்டுக்கிற ஆழ்வாருங்க. அடுத்தது பாசனம் எட்டு. ரொம்ப விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவா. ஆனால் நாழி இல்லாதனால் அடிய ரொம்ப சுருங்க சொல்கிறேன். பாவதால் சமிக்கணும். கோலாந்தரடும் சாரங்கம் கூணது சங்கம் கொலையாடி கொடுந்தண்டு கொற்ற உள்வாள் காலாந்த கதி கருடன் என்றும் வெந்தி கடும் பறவை இவையனைத்தும் புறம் சூழ்காப்ப சேலாந்த நெடுங்கழனி சோழ சூழ்ந்த திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாலோனை கண்டின் பக்கலவை எய்தி வல்வினையேன் என்று கோலோ வாழும் நாளே. எம்பெருமானை கண்டு இந்த வல்வினா இந்த பாபிஷ்டரான ஆழ்வார் எம்பெருமானை கண்டு ஏத்தும் நாள் வாழும் நாள் எண்ணாள்னு இங்கே பண்ணார். இந்த இடத்துல பாசுரமனுடைய அவதாரமானது இந்த பாசுரம் கோலாந்த நெடும் சாரங்கம்னர் அற்புதமான எழில் நிறைந்த சாரங்கத்தை உடைய எம்பெருமான் கையில் வச்சுருக்கான். ஏன்னா திருவரங்கத்தை காப்பாற்றது யார் ரங்கநாதனுடைய திவ்யமங்க விக்கிரகம் திருவரங்கத்தில் அது ஆதி ஆதிசேஷ பரலிங்கத்தில் எழுதியிருக்கு. அதை காப்பாற்றது யாருன்னு ஆழ்வாருங்க சொல்கிறார். கோலாந்த நெடும் சாரங்கம் குணது சங்கம் அனர் கோலாந்த அழகிய ரொம்ப அற்புதமான இந்த கோலாந்த நெடும் சாரங்கம் அப்படின்னு நீண்ட வில்லு இருக்கு எம்பெருமான். நெடும் சாரங்கம் கோலாந்த நெடும் சாரங்கம் குணல் சங்கம் கொலையாளி கொடுந்தண்டு குணல் சங்கமானது வளைஞ்சிருக்கும் பிணவரூபமாக இந்த சங்கம் இருக்கு. கோலார்ந்த கோலாந்த நெடும் சாரங்கம் கோலார்ந்த குணல் சங்கம் கோலார்ந்த கொலையாழி கோலார்ந்த கொடுந்தண்டு கோலார்ந்த கொற்ற ஒழுவாழ்ந்த கோலார்ந்தன் அழகின்றதுக்கு என்ன சுவாமி அதுக்கு மட்டும்தானே கோலாந்தன் போட்டுக்கிற ஆழ்வார். நீ அஞ்சுத்துக்கும் சொல்லிடுறேன்னா அஞ்சுக்கும் இது விசேஷமான அர்த்தம் கோலாந்த. எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள் எல்லாமே அழகாதான இருக்கும். எம்பெருமான் எப்படி இருக்கும் இவான நித்தியசூரிகள். எம்பெருமானுக்கு இங்கே பூலோக வைகுண்டத்திலே கைங்கிர மண்டத்துக்குன்னு அங்கேருந்து இறங்கி வந்திருக்கா. கோலாந்த நெடும் சாரங்கம் கூணது சங்கம் கொலையா அழி எப்படி வந்து ஜெயத்திர பதத்திலே வந்து இந்த பகலே ஆழியாலண்டங் ஆழிய மரத்தான் என்னும்விட சக்கராயுதத்தை வந்து பெருமாள் செலுத்தி சூரியனை மறைச்சாரோ கொலையாழி அது ஜெயத்திர வதத்துக்கு இது உபகாரம் பண்ணித்து இந்த ஆழி. அந்த மாதிரி எப்பெருமான் சிசுபால வதத்தின் போது இதை உபயோகப்படுத்தினர். இதுமாதிரி நிறைய இடங்களில் சக்கரத்தை பெருமாள் எடுத்துகிட்டு உபயோகப்படுத்தினர் இல்லையா. அதனாலே கொலையா அழி இந்த ஒரு வஸ்து தான் எம்பெருமானுக்கு ஆயுதமாயும் அணிகலனாயும் இருக்கும் இந்த திருவாழி. கொலையாழி கொடுந்தண்டு கதை வச்சுருக்கார் எம்பெருமான். கொற்ற உள்வாள் வாழ்னு கையில் வச்சுருந்துருக்கார். இந்த வாழை சேவிக்கணும்னா நாகை அழகியார் அதை சேவிக்கணும். வாழ் கையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பொன்னிவர மேடி மரதகத்தின் பொங்குடம் ஜோதி அகலத்தாரம் என் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியருவானவர் அவரு தோழி எண்ணையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி எந்திடம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமன் டஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு கலியன் மங்களாசாசனம். நாகை அழகியார் வாசனம் இது. திருநாகை அழகியார் அந்த பெருமாளுக்கு அந்த இடுப்புலேருந்து நேர் திருவடி ரெண்டுத்துக்கு நடுவில் பெரிய ஒரு வாழ் சாத்திருப்பா. போய் சேவிக்கிற வாழ்க்கை அந்த அற்புதம் தெரியும் அப்படின்னு சேவிச்சுக்கு. அதனால் அதுக்கு விண்ணப்பம் பண்ணேன் சபையில். இப்படியாக கொழுந்தண்டு கொற்றவள் வாழ் காலார்ந்த கதி கருடன் என்னும் வென்றி முதல்ல கோலார்ந்தன் போட்ட ஒரு பதத்தை அடுத்தது காலார்ந்தன்னா வைகுண்டத்தேன் வந்த இந்த கடும் பறவைன்னு சொன்னார். கடும் பறவைன்னா பரமா வேகத்தை உடையவன் ரொம்ப பலிஷ்டனான இந்த கருத்மான் குருடன்மணிபரமாக பொன்னாமூல பிரகிருதி மறுவாக மான் தண்டாக தருள்மல்வா உரமாக அங்காரங்கள் சாரங்கம் சங்காக மனன் திகிரியாக இருடுகங்களை இறந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம். இப்படி கருடன் உருவாம் மறை
இப்படிப்பட்ட கருத்மான் கடும் பறவைன்னு சொன்னார். ஏன்னா தன் ரக்கையால எல்லாத்தையும் துவம்சம் பண்ணக்கூடிய அந்த நித்தியசூரி கடும் பறவை இவை அனைத்தும் திருவரங்கத்தை தெற்கு வாசலை சேவிக்கிற வழக்கு கருத்மான் எவ்வளோ ரொம்ப விஸ்வரூபம் கொண்டு ஏண்டுக்கான்னு தெரியும். ஆழ்வார் அதை சேவிச்சு இங்கே மங்களாசாஸ்திரம் பண்ணார். கடும் பறவை இவை அனைத்தும் புறம் சூழ்காப்ப திருவரங்கத்தை பெருமாளுக்கு காவந்து பண்ணிட்டு இருக்கா. அந்த திருவரங்கம் எப்படி இருக்குன்னு அடுத்த வரையில் சாதிக்கிறார். சேராந்த நெடுங் கழனி சோலை சூழ்ந்த கழனின்னா நெடுங்கழனா பெரிய விவசாய நிலம் இருக்கு. நெற்பயிர்கள் மணிகளை கொடுக்கக்கூடிய நிலம் புஷ்பவனமாக இருக்கு. ஆனால் இப்போ எல்லாம் பாதி ஃப்ளாட்டாக எடுத்து ஆழ்வார் காலத்தில் இருந்திருக்கு போல் இருக்கு. அதை மங்களாசாஸ்திரம் பண்ணார். இங்கே சேலாந்தரிடங்கரணி சோல சூழ்ந்த திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாலோனை திருமால். மால்னா வியாமோகம் உள்ளவன், ஆசிதர் மேலே வியாமோகம் உள்ளவன் அர்த்தம். மாலோனை கண்டு இன்பக் கலவை எய்தி அந்த இன்பத்திலே நான் அவனோட சேர வேண்டும். மாலோனை கண்டு இன்பக் கலவை எய்தி வல்வினையேன் என்று கோலோ வாழும் நாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபிஷனான நான் எம்பெருமானை சேவிக்கக்கூடிய நாள் அவனுடைய வாழும் நாள் என்னாள்னு சொல்லி இந்த எட்டாவது பாசுரத்தை முடிக்கிற ஆழ்வார். அடுத்த பாசுரம் தூராத வனக்காதல் தொண்டரு தங்கள் குடாங்குழுமிய திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத வனக்களிப்போர் எழுத கண்ணீர் மறைசோரனை துருகி ஏத்தினாலும் சீராந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் போராளி அம்மானை கண்டு துள்ளி இப்பூதலத்தில் என்று கொடோ புரளும் நாளே. நான் எம்பெருமானை அந்த திருவாடி திருச்சங்கமுடைய எம்பெருமானை கண்டு துள்ளணும், துள்ளி இந்த லோகத்திலே நான் புரளும் நாள் என் நாள் அப்படின்னு மனத்திற்கு தூராத மனம்னா மனத்திற்கு விசேஷமானது அந்த இடம். அதாவது நிறையாத மனத்தை அன்புடைய பக்தர்கள்லாம் இருக்காளே அவ கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தொண்டர தங்கள் குழாங்குழுமி குழுமின்று என்ன பண்ணுறானா திருப்புகழ்கள் பலவும் பாடி அவனுடைய விருத்தாந்தத்தை பலதையும் பாடுறா. அவதார சேட்டங்களை பாடுறா. ஆராத மனக்களிப்போடு அந்த ஆனந்த எம்பெருமானுடைய பாடுவதால் ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்தின் மூலம் அந்த களிப்பு இருக்கு. அந்த களிப்பு நினைக்கும் போது அழுத கண்ணீர்னா ஆனந்த பாஷ்மம் வருத வாழ்க்கு. அழுத கண்ணீர் இடைவிடாமல் அழுத கண்ணீர். அது எப்படி இருக்குன்னா மழை போல கொட்டுறதான் வா திருக்கண்கள்லேருந்து மழை சோர நினைந்து உருகி ஏற்று நாடும். இப்படி மழை மாறி திருக்கண்கள்லேருந்து கொட்டக்கூடிய ஆனந்த பாஷ்பம் இருக்கே அந்த பாஷ்பத்தை அவா செலுத்தி நாடும் ஏத்தரா சீராந்த உடபோசை. எம்பெருமானுடைய சீராந்த குணங்கள் நிறைந்த அந்த முடபோசை வாத்தியங்களுடைய துவனி இருக்கே துனியை வந்து பறவை காட்டம் பறவைனா சமுத்திரம்னு அர்த்தம். இங்கே பறவை காட்டம் கடலை காண்பிற்கு கடலை போல் இருக்குன்ற அந்த ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் திரு அரணிலே பள்ளி கொண்டிருக்கான். அவன் கையிலே என்ன வச்சுருந்துருக்கான்னா போர் புரியும் திருவாழி. எப்படி ஒரு பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய சக்கராயத்தை கூட்டுண்டு பெருமாள் வந்து அவரையே அடிக்க கிளம்பினானோ போரில் உபயோகப்படுத்தின ஒரு க்ஷணத்தில் உபயோகப்படுத்தினான் அந்த ஆழியை. நான் ஆயுதம் தொடமாட்டேன் என்று பெருமாள் பிரதிஜை பண்ணாலும் பீஷ்மாச்சாருடைய வாக்கை மெய்ப்பிப்பதற்காக ஆச்சாருடைய அந்த வாக்கை இவன் மெய்ப்பிப்பதற்கு இவனை யாரும் தப்பு பண்ணிட்டா கேள்வி கேட்க முடியாது. இவன் சர்வேஸ்வரன். இருந்தாலும் பீஷ்மர் வாக்கு பொய்த்து போத்து லோகத்தை யாரும் சொல்லக்கூடாதுன்ட்டு அவருடைய வாக்கை மெய்ப்பிப்பதற்கு இவன் சக்கராயுதத்தை தூக்கி ஓடி வந்தான் இல்லையா. அப்படிப்பட்ட போராளி அம்மானை கண்டு துள்ளினர். நான் எம்பெருமானை சேவிச்சோன்னு துள்ளடும் சொன்னார். அப்படி துள்ளி இந்த பூதலத்தில் என்றுகளோ புரளும் நாளேன்னு சொல்லிட்டு நான் புரண்டு திருவரங்க வீதியிலே அழ வேண்டும் என்று இந்த ஆழ்வார் சொல்றார். பண்பரு வானகம் உய்ய வமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமகு துயரகலாயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகிடும் தொண்டரு வாட அன்போடு தெந்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் மணியரங்கன் திருமொத்த தடியாதங்கள் இன்பமிகு பெரும் குழுவை கண்டு யானும் இசைந்துடனே என்று கொலோ இருக்கும் நாளே. இப்படியான அடியார்கள் குழாங்களுடைய நாம் கண்டு எம்பெருமானை எம்பெருமானை சேவிப்பதால் இன்பம் கொண்டு
இசைந்து அவளோடு இருக்கும் நாள் என்னால் பாகவத கோட்டிலே நாம் சேர வேண்டும் என்று ஆழ்வார் இங்க காட்ட வன்பெரு வானகம் உய்ய பெரிய வானகம் அமரர் பெரிய மண் இந்த லோகம் மண் உலகில் இருக்கிற மனுஷர்கள் இருக்கா துன்பமிகு துயரகல அயறு ஒன்றில்லா துன்பம் துன்பம் மறந்து சுகம் வளர வேண்டும் அகமகிடும் தொண்டர் இப்பொழுது தன் மனத்தில் இருக்க துன்பம் நிறைந்த துன்பம் ஒழிந்து இன்பம் வளர்ந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த பாகவதாள் இருக்காருடைய அந்த பாகவதாள் வாழ வேண்டும் எதற்கோதம் வாழ வேண்டும் பாகவதே பாகவத கங்கரியம் பண்ண வாழ வேண்டும் அப்படி அந்த பகவத் கங்கரியம் எப்படி சாத்தியமானதுன்னா திருவரங்கத்தினாலே சாத்தியமானது அவன் எங்கே இருக்கான்னு அன்போடு தந்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் திசை நோக்கி பள்ளி கொள்கின்றான் பள்ளி கொள்கின்றான் நோக்கி பள்ளி கொள்கின்றான் திசை நோக்கி பள்ளி கொள்கின்றான் தென் திசை நோக்கி பள்ளி கொள்கின்றான் சொன்னா விசேஷம் வச்சா முன்னாடி என்னன்னா அன்போடுன்னு ஒரு பதத்தை போட்டார் ஆழ்வார் என்னன்னா விபீஷண ஆழ்வான் மேல இருக்கிறோட பரம பிரீத்தியினாலே தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் குடதிசை முடிய வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தெந்திசை இலங்கை நோக்கின்னு தொண்டடிப்படிகளுடைய திருமாலை பாசுரம் இங்கு இப்படி ஏன் வச்சிருக்காங்கன்னா விபீஷன் ஆழ்வான் தனக்கு பிரீத்தியா பிரீத்தி பாத்திரம் தெந்திசை நோக்கில் அங்கே லங்காராஜ்யம் பண்ணிட்டு இருக்கு அவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணவே தெந்திசை நோக்கி பள்ளி கொண்டிருக்கின்றான் ஆழ்வாரோட நோக்கு ஆனால் சுவாமி தேசியனுடைய திருவிழம் எப்படி இருந்ததுன்னா அங்கே கோதாதேவி எங்கள் சிவந்தி புத்தூரில் அவதாரம் பண்ண போறா அதனாலே அந்த பூபிராட்டியை நோக்கி தான் பள்ளி கொள்ள வேண்டும் என்று திருவரங்கன் பள்ளி கொண்டிருக்கான்னு சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் இது சம்பிரதாயத்தை சொல்கிற விஷயம் இது அப்படியாக அந்த எம்பெருமான் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கான் இவனை இப்படிப்பட்ட இந்த எம்பெருமானை நாம் அழியாத குழாங்களுடன் கண்டு இன்பமெய்தி இசைந்து அவள் உடனே இருந்து எம்பெருமானை கழிக்கும் நாள் என்னாலோ என்று சொல்லி ஆழ்வார் தன்னுடைய திருவரங்கத்தினுடைய சேவையும் இந்த சேவை தனக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் யார் யார் இந்த திருவரங்கனை சேவிக்கிறாள் என்றும் எப்படி எப்படி ஸ்தோத்திரம் வந்தாள் என்றும் சொல்லி இந்த பதிகத்திலே தலைக்கட்டுற கடைசி பாசனத்தில் பலஸ்ரீய காற்ற திடர் விலங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விலங்கு கருமேனி அம்மான் தன்னை கண்ணார கண்டுகக்கும் காதல் தன்னால் குடை விலங்கு விரல் தானை கொத்தவள்வாள் குடலர்கோன் குடை குலசேகரன் சொச்செய்த நடை விலங்கு தமிழ் மாலை பத்தம் வல்லார் நலந்திகு நாரடன் அடிக்கு நண்ணுவாரே நாரடனடி சரி நாரடிக்கு விசேஷம் என்னன்னா நலந்திக நாரடின்னு சொன்னார் இவன் எம்பெருமாளை திருவடிக்கிட்ட போயிட்டால் நமக்கு நலம்தான் கிடைக்கும் அதனாலே குலந்தரும் திருவங்கம் பின்னால சாதிச்சாரு குலந்தரும் செல்வம் தந்தினும் அடியார் படுதையர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நிழ்விசும் பருளும் அதனுடைய பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினம் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நலம் இங்கேருந்து ஆழ்வார் பேர் போல் இருக்கு அந்த மாதிரி இப்படிப்பட்டதான திருநாளுடைய நலந்திக நாளுடன் திருவடி நமக்கு பிராபியமாகும் இந்த திருவரங்கத்தம்மானை பள்ளிகளுடைய சேவையும் இந்த பாகவத கோட்டியும் எம்பெருமான் கடல் விலங்கு கருமேனி எம்பெருமானை நாம் சேவித்து கண்ணார கண்டு நம்முடைய மனசிலேற்ற காதல் செலுத்தி சொன்னால் இந்த குலசேகரன் சொன்ன இந்த 10 பாசுரங்களை மனசில் பிரதிஷ்ட பண்ணுறவாளுக்கு நலந்திகள் நாரணன் திருவடியை பிராபியமாகும்னு சொல்லி இந்த பதிகத்தை ஆழ்வார் பூர்த்தி பண்ணார் மீதி பதிகத்தை நாம் தினம் தினம் ஒரு பதிகம் சேவிக்கலாம் அப்படியேன் ஜெய கவிதா அர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.